சரக்கு ரயில் வந்து கொண்டிருந்த போது தண்டவாளத்தில் தவறி விழுந்த பெண்ணை காப்பாற்ற உண்மையான ஹீரோ போல் அந்த ரயிலுக்கு அடியில் பாய்ந்த துணிச்சல் மிக்க மனிதரை மத்திய பிரதேச மாநிலமே கொண்டாடுகிறது. மத்திய பிரதேச மாநிலம் போபால் அருகே உள்ள பார்கேரியில் சம்பவத்தன்று முகமது மெஹபூப் என்பவர் மசூதியில் தொழுகை முடித்துவிட்டு ரயில் தண்டவாள ஓரத்தில் உள்ள பாதை வழியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அவரை போல பலரும் அந்த பாதையில் சென்று கொண்டிருந்தனர். அப்போதுதான் அந்த விபத்து அரங்கேறியது. 20 வயது கடந்த இளம்பெண் ஒருவர் முதுகில் பையை சுமந்து கொண்டு கடந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு சரக்கு ரயில் வர தொடங்கியதை கண்டபோது அந்த பெண்ணுக்கு பீதி ஏற்பட்டு அலறியவாறு தண்டவாளத்தில் தவறு விழுந்தார். அவரால் எழுந்து ஓட முடியவில்லை. அந்த பகுதியில் சென்று கொண்டிருந்த பலரும் நின்று வேடிக்கை பார்த்தனரை தவிர செய்வது அறியாமல் திகைத்து ஓடித்து போனார். அந்த கணத்தில் தண்டவாளத்தில் சரக்கு ரயில் வந்து கொண்டிருந்தாலும் கொஞ்சமும் யோசிக்காமல் தன் உயிரை பொருட்படுத்தாமல் முகமது மெஹபூப் ரயில் முன் குதித்து மின்னல் வேகத்தில் அந்த பெண்ணை தண்டவாளங்களுக்கு நடுவே இழுத்து படுக்கப்பட்டு அவரது தலைக்கு நேராக தானும் தலை வைத்து படுத்துக் கொண்டு அந்த பெண்ணை தலையை தூக்கி விடாமல் பார்த்து கொண்டார். ரயிலில் 28 வேகன்களும் கடந்து செல்லும் வரை அவர்கள் எழுந்து விடாமல் இருக்கு அங்கிருந்த மற்றவர்கள் உசார்படுத்திக் கொண்டிருந்தனர். மரணத்தின் விளிம்பில் இருந்து அவர்கள் மீட்டனர். ரயிலில் முழுமையாக கடந்து சென்ற பின்னர் இருவரும் எழுந்து தண்டவாளத்தை கடந்து வந்து பெருமூச்சு விட்டனர். கிட்டத்தட்ட மரணத்தின் விளிம்பு வரை சென்று திரும்பிய அந்த பெண்ணின் அனுபவம் அவரது குடும்பத்தினரை உருக்கியது. ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி கண் கலங்கினர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவியது. கடந்த 5ஆம் தேதி இரவு சுமார் 8 மணி அளவில் நடந்த இப்போதுதான் முகமது மெஹபூப் தன் நண்பர் சோயப் ஹாஸ்மி மூலம் ஊடக உலகிற்கு வந்துள்ளது. அந்த பெண்ணை மரணத்தின் விளிம்பில் இருந்து காப்பாற்றிய முகமது மெஹபூப்பை இவர்தான் அசல் ஹீரோ என்று அனைவரும் பாராட்டி மகிழ்ந்தனர்.